பெருந்தோட்ட தொழிலாளர்களினது சம்பள விவகாரமானது இன்று எரிகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. 2021 இன்று வரை 1% அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்படவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்று இன்று முழுமொத்த பெருந்தோட்ட தொழிலாளர்களும் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலைமை? இந்த நிலைமைக்கு காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் இந்த நிலைமைக்கான முழுமொத்த பொறுப்பை மேற்க வேண்டும். அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினது தலைவர் இந்த அரசாங்கத்திடமிருந்து மிகப்பெரிய சலுகையாக ஆளுநர் பதவியை பெற்றுக் கொண்டார். அதே போல பொதுச் செயலாளர் எடுப்போமாக இருந்தால் கம்பெனிகளிடமிருந்து அனுசரணைகளை வாங்கி மலையகம் 200, அதே போல தேசிய பொங்கல் விழா என தென்னிந்தியாவிலிருந்து நடிகைகளை கொண்டு வந்து இந்த நாடகங்களை அரங்கேற்றி கம்பெனிகளிலிருந்து சலுகையை பெற்றுக் கொண்டார். தலைவர் அரசாங்கத்திடம் சலுகையை பெற, பொதுச் செயலாளர் கம்பெனிகளிடம் சலுகையை பெற இன்று தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து அந்த தொழிலாளர்களினது உரிய நியாய சம்பள பெற்றுக்கொள்ள முடியாத மோசமான கம்பெனிகள் கண்டுகொள்ளாத நிலைமை ஏற்பட்டதற்கு இந்த இருசாராரும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை இந்த அவையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நல்லாட்சி காலத்திலே நாங்கள் 7% நிலத்தை வழங்கி தனி வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது 7% அல்ல 10% என்றார்கள். இன்று எங்கே அந்த 10% என கேட்க வேண்டியிருக்கின்றது. கூரை தகடு வீடு சரிவராது, ஸ்லப் வீடுகளை தருவோம் என்றார்கள். இன்று அந்த வீடுகள் எங்கே என கேட்க வேண்டும். நாங்கள் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி லயமறையிலே இருக்கக்கூடிய அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களும் ஏனைய சமூகத்தை போல தனி வீடுகளிலே கிராமிய சூழலிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்தின் நிதி வளங்களிலே நிதி அனுசரணையிலே 10,000 வீடுகளை அமைப்பதற்கான அந்த திட்டத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது? இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இந்த 10,000 வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது என்ன இன்று நடைபெற்றிருக்கின்றது? இன்று அந்த திட்டமானது இடைநடுவிலே நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்தால்? இங்கே பாருங்கள், டெய்லி மிரர் இந்த பத்திரிகையிலே அதனை வந்து இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். பிளான்டேஷன் கம்யூனிட்டி எலேஜ் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கேம் பிஹைண்ட் இந்தியன் ஹவுசிங் ப்ரொஜெக்ட். டெய்லி மிரர் பத்திரிகை வந்து அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல் தொடர்பாக இங்கே பதிவு செய்திருக்கின்றது. அதே பத்திரிகை பதிவு செய்கின்றது, ஜீவன் ஃபெயில்ஸ் டு ரெஸ்பாண்ட் டு டெய்லி மிரர்னு சொல்லி. அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் அதற்கு பதிலளிக்காமல் இருக்கின்றார். இந்த அவையிலே வந்து இந்த ஸ்கேம் தொடர்பாக மலையக மக்களுக்கு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட நிதியொதுக்கீட்டிலான இந்த வீட்டு திட்டம் இன்று இடைநடுவிலே நின்று கொண்டு இருப்பது காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அவையிலே வந்து இந்த ஸ்கேம் தொடர்பாக இவர்கள் தங்களினுடைய நிலைப்பாட்டை கூற வேண்டும். ஆகவே நான் இந்த அவையிலே இதனை டேபிள் செய்கின்றேன். இந்த டெய்லி மிரர் பத்திரிகை ஆனது செய்திருக்கக்கூடிய இந்த பதிவினை இவ்வாறு வெளிப்படையாக அப்பட்டமாக அரசாங்கத்திடம் கையேந்தி ஒரு பக்கமும் மறுபக்கம் கம்பெனிகளிடம் கையேந்தி மறுபக்கமும் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய வீட்டு திட்டத்திலும் இவ்வாறான ஊழல் மேல் ஊழல் சலுகை மேல் சலுகைகளை பெற்று மக்களினுடைய அந்த கிடைக்க வேண்டிய நலன்களை பறித்தெடுக்கின்ற போது கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம், நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். அவை இந்த அவையிலே வந்து பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அதனை விடுத்துவிட்டு தங்களினுடைய கூலிப்படைகளை தூண்டிவிட்டு எங்களினுடைய இந்த குரலை நிறுத்த முடியும் என கனவு காண்பார்களாக இருந்தால் அது பகல் கனவு என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அவை தலைவர் சலுகை பெற, பொதுச் செயலாளர் சலுகை பெற மற்றவர்கள் நின்று விடுவார்களா? அங்கே எங்கள் மீது கண்டி மாவட்டத்திலே எங்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்ட அவர்களினுடைய கட்சியினது உப தலைவர் என சொல்லப்படுகின்ற செல்லமுத்து என்பவர் புசல்லாவ பிளான்டேஷனுடைய தம்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான புசல்லாவ பிளான்டேஷனுடைய கழுகல தோட்டத்தினது பிளான்டேஷனினுடைய உத்தியோகபூர்வ வீட்டிலேயே அவர் வசித்து வருகின்றார். அங்கே தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் ஒருவருக்கு தோட்ட கம்பெனி பங்களா வழங்கி இருக்கின்றது.
அவரது புதல்வர் போதிய கல்வித்தகமை இல்லை. கல்வித்தகமையுடைய ஏராளமான இளைஞர்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் செல்லமுத்து என்பவரினுடைய மகன் கம்பெனியானது அவருக்கு எழுது இளைஞர் பதவியை அங்கே பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. அவே தலைவர் தொடக்கம் இறுதி மட்டம் வரைக்கும் சலுகை மேல் சலுகை பெற்றுக்கொண்டு இன்று எங்களது மக்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் இல்லாமல் போவதற்கு காரணமாக மாறியிருக்கின்றார்கள். அவை இந்த அவையிலே நான் கேள்வி எழுப்புகின்றேன், உங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய கண்டி மாவட்டத்திலே இருக்கின்ற உங்களது உபத்தலைவரோ அல்லது பிரதி பொதுச் செயலாளரோ இருக்கின்ற செல்லமுத்து அவர்கள் இந்த கழுகல தோட்டத்தினுடைய இந்த கம்பெனியின் பங்களாவில் வசிக்கவில்லையா? அந்த பங்களாவை பெற்றுக் கொடுப்பதற்கு தலைவரும் பொதுச் செயலாளரும் அனுசரணை அளிக்கவில்லையா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். அவருடைய மகன் அந்த கம்பெனியிலே தொழில் புரியவில்லையா? அதற்கு நீங்கள் அனுசரணை அளிக்கவில்லையா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். அவே ஈதோகா கம்பெனிக்காரர்களோடு சேர்ந்து கம்பெனிக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற, மக்களுக்கு நலனுக்காக எழுந்து நிற்கின்ற, மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இவர்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த கொலை அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த அவையிலே நான் வந்து கூறி வைக்கின்றேன், இந்த அவைக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். அவே இந்த இடத்திலே மிக அப்பட்டமாக இன்று வெளிப்படையாகின்றது. இந்த இடத்திலே மிக அப்பட்டமாக இன்றைய காலகட்ட இந்த சம்பள பேச்சுவார்த்தையின் தோல்வியினது பின்னணி என்ன என்பது அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றோம். அவை இன்றைய சூழலிலே குறைந்தபட்சம் அரசாங்கம் சொன்ன 1700 எங்களது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது உண்மையிலேயே நியாயமான ஒரு சம்பளமாக இருந்திருந்தால் அது 2000 தாண்டிய ஒரு இலக்கமாக இருக்க வேண்டும்.